அஸ்ஸலாமு அலைக்கும். கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வெள்ளை கத்திரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஒரு கொத்து, கொஞ்சமாக தேங்காய், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். அடுப்பை பற்ற வச்சுங்க. ஒரு சட்டி எடுத்துங்க. 2 ஸ்பூன் எண்ணெய், 2 கடுகு தேவைன்னா போட்டுங்க, நான் கடுகு ஆக் பண்ணலை. வெங்காயம் 3, கருவேப்பிலை 3, 2 நிமிஷம் வதங்க கொடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிடுச்சு. இதை கட் பண்ண கத்திரிக்காய் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, இது எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூவை போட்டுடலாம். கொஞ்சமாக தேங்காய் பூ தேவைண்டா போட்டுங்க, தேவையில்லாட்டி அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு கிண்டு கிண்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூடான கத்திரிக்காய் பொரியல் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.